புதுச்சேரியில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம திருடிச் சென்றனர் கடலூர் மஞ்சக்குப்பத்தைச் சேர்ந்த முகமது ஆஷிக் என்பவர் காட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் தொழிற்சாலை முன்பு தமது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்ற அவர் திரும்பி வந்து பார்த்தபோது காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இந்த நிலையில் மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவானது அதனை அடிப்படையாக கொண்டு போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த மேலும் மூன்று பேரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பள்ளி மாணவிகள் அளித்த பாலியல் புகாரால் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா மீது ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதில் முதல் வழக்கில் மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே இளம் பெண் ஒருவர் தாம் பள்ளியில் படிக்கும்போது சிவசங்கர் பாபா தமக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இந்த புகாரில் சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த மூன்று பேரை தேடும் பணியில் சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஹரியானாவில் சாதி ரீதியான அவதூறு பேச்சால் நடிகை யுவிகா சௌத்ரி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் ஹிந்தியில் தனியார் நிகழ்ச்சி மற்றும் திரைப்படங்கள் மூலம் கவனம் பெற்ற இளம் நடிகையான யுவிகா சௌத்ரி சமூக ஊடகத்தில் சாதி ரீதியில் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து அவர் மீது கடந்த மே மாதத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தமது பேச்சுக்காக பின்னர் யுவிகா சௌத்ரி இன்ஸ்டாகிராம் வாயிலாக மன்னிப்பு கோரினார் இருப்பினும் ஹரியானா போலீசாரால் கைது செய்யப்பட்ட அவர் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று விடுதலையானாா்